ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ, சொல்லப்போனால் ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நான் ஏமாந்துட்டேன், ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு நல்லோட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணும், பிகாஸ் என்ன மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுமே ஏமாந்துருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரியும் வந்து நீங்களும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ, சரிங்களா? ஸோ இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே சில்க்ஸ் வந்து பட்டு சாரீ அப்படின்னு வந்து ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா போஸ்ட் வீடியோஸ் இதெல்லாமே வந்துட்டே இருந்துச்சு. ஸோ நானும் நிறையா ஆன்லைனில் நிறையா சாரீஸ் எல்லாருமே விற்கிறாங்களே அப்படிங்கிறனால நானும் ஒவ்வொரு வீடியோலாம் நான் பார்ப்பேன். பட் ஒவ்வொரு சாரீஸ்லாம் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அதில் வந்து ஆர்கே சில்க்ஸ் பட்டு சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஓகே, எனக்கும் வந்து கொஞ்சம் நிறையா ஒர்க் இருக்குது, அண்ட் தென் வந்து சம் ஹெல்த் பேஸ்னால வெளியில் போக முடியாத சூழ்நிலையாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த தீபாவளிக்கு ஓகே ஆன்லைனில் சாரீ போடலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து சாரீ போட்டேன். போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ்லாம் ப்ரைஸ்லாம் கேட்டேன், அதுக்கெலாம் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, இது வாங்கலாம் அது வாங்கலாம்ங்கிற மாதிரி சஜஷன்லாம் நிறையா வந்து கொடுத்தாங்க. நானும் வந்துட்டு இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சாரிக்கு பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டேன். எல்லாத்துக்குமே வந்து ஆன் த ஸ்பாட்ல வந்து உடனே வந்து மெசேஜுக்கு வந்து ரிப்ளைலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு சாரீ ரொம்ப பிடிச்சனால ஸோ இந்த சாரீ நான் ஃபைனல் பண்ணிக்கிறேன், ஸோ நாளைக்கு பே பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். உடனே அவங்க வந்து அட்ரஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் என்னுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து அனுப்பியிருந்தேன், அண்ட் தென் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருந்தேன், சரிங்களா? ஸோ அடுத்த நாள் வந்து பே பண்ண சொன்னாங்க. ஸோ நானும் வந்து பே பண்ணேன். பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்களுக்கு வந்து நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, எனக்கு வந்து நம்பர்லாம் கிடையாது. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம இதில் ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ ஐஎம்ஐ இது மாதிரி வந்து ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஷேர் பண்ணியிருந்து இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு வந்து பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்துட்டு ஜிபே ஃபோன்பே எந்த நம்பருமே இல்லையா, அட்லீஸ்ட் விசிட்டிங் கார்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஸோ விசிட்டிங் கார்டில் நான் வந்து ரீசெல்லர் தான், ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டேன். பே பண்ணதுக்கப்புறமா நான் வந்து அவங்க வந்து அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணியிருந்தாப்பில், அதாவது தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர் மேம், நாங்கள் வந்து உங்களுடைய ஒரு 4 days வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி, நானும் வந்துட்டு ஓகே 4 days வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து வெயிட் பண்ணேன். ஸோ ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு. நான் வந்து ரெண்டாவது நாளே வந்து என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கொரியர் பண்ணிட்டீங்களா, ஸோ கொரியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்லிப்பை கொஞ்சம் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருந்தேன். பட் அந்த மெசேஜ் வந்து ரிப்ளையே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மூணாவது நாள் வந்து நான் மெசேஜ் அனுப்புகிறேன், இந்த மாதிரி வந்து ட்ராக்கிங் ஐடி இருந்தால் சென்ட் பண்ணுங்க, நான் வந்து இந்த மாதிரி ட்ராக்கிங் ஐடியா வச்சு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருந்தேன். பட் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளையே கிடையவே கிடையாது. நாலாவது நாள் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து சரி என்னடா அது எந்த மெசேஜ்க்குமே ரிப்ளை பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த நம்ம இன்ஸ்டாலே வந்து சைடில் கால் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, ஸோ அதில் போய் கால் கொடுத்தேன். கால் கொடுத்தா கால் அட்டன் பண்ணவே இல்லை. பட் அவங்க ஆக்டிவில் தான் இருக்காங்க, ஸோ ஆக்டிவில் தான் இருக்காங்க, பட் வந்து கால் எதுவுமே அட்டன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி 4 days வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸோ இப்போ வந்து 7 ஆயிடுச்சு, ஸோ என்ன ரெஸ்பான்ஸு, ஸோ ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க, எனக்கு சாரீ நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிங்களா பண்ணலையா, அந்த மாதிரி நிறையா க்வெஸ்சன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணால் கொரியர் ஸ்லிப் இருக்கல, எல்லாம் லேட் ஆகுமா டிலே ஆகுமா, எதுக்காவது ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் நிறைய மெசேஜ் பண்ணேன். பட் எந்த ஒரு மெசேஜுக்குமே ரிப்ளையே கிடையவே கிடையாது. ஸோ அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃப்ராடு. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் சாரீ சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா 7 days மேலே ஆயிடுச்சு. ஸோ நானும் நிறையா மெசேஜ்லாம் அனுப்பி பார்த்துட்டேன், பட் எந்த ஒரு மெசேஜுக்குமே ரிப்ளையவே கிடையாது. ஆனால் ஆக்டிவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய பேர் வந்து போலியாக வந்து நல்ல நல்ல சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு இந்த பட்ஜெட்டில் நாங்கள் கொடுக்குறோம், ஆஃபரில் கொடுக்குறோம், தீபாவளி ஆஃபர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்லாம் போடுறான். ஸோ அதை பார்த்துட்டு என்ன மாதிரி நிறைய பேர் வந்து பே பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த பே பண்ணுற வரைக்கும் ஆக்டிவில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவுமே இருக்காது, மெசேஜ் எதுவுமே கிடையாது. இதில் என்ன ஒரு முட்டாள்தனம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விசிட்டிங் கார்டு வந்து நம்ம ஆக்சுவலி வந்து கேளுங்க. ஸோ வந்து நம்ம ஒரு சாரீ வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க, அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது விசிட்டிங் கார்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து கேளுங்க. அப்படி இல்லை ரீசெலர்னா கண்டிப்பாக வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர், அந்த நம்பர் வந்து ஆக்டிவில் இருக்கா, ஸோ கால் பண்ணால் அட்டன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்க. அண்ட் தென் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா, அது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆக்டிவில் இருக்கா, இந்த மாதிரிலாம் வந்து
செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் வேணா அதெல்லாம் பண்ணாம நான் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நான் எதை நம்பி நான் வந்து அவங்களுக்கு நான் வந்து பே பண்ணேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க, அதை வந்து கஸ்டமருக்கு அவங்க சேல்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நல்லா குவாலிட்டி குட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் வந்து ஷேர் பண்ணியிருந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவன் வந்து போட்டிருந்தான். ஸோ அதை பார்த்து தான் நானே ஆக்சுவலி வந்து சரி நிறைய கஸ்டமர் வாங்கியிருக்காங்க போல், நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நானும் நம்பி வந்து கொடுத்தேன். ஆக்சுவலி இந்த ஃபீட்பேக்கே அவங்க வந்து போலியாகவே ரெடி பண்ணுறாங்க. இப்போ அவங்களுடைய ஃபோன்லேருந்தே டைப் பண்ணி ஓகே குட் பெட்டர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போலியாக அவங்களே வந்து ஃபீட்பேக் வந்து ரெடி பண்ணுறாங்க. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஐடிக்குள்ளே நான் போய் பார்க்குறேன். நிறையா கஸ்டமர்ஸில் வந்து ஃபீட்பேக் வந்த மாதிரி வந்து பார்த்துருக்கு. பட் வந்து என்ன நான் எதை வச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பெட்ஷீட்டு ஒரே கலரில் தான், பெட்ஷீட் கலர்லே தான் வந்து ஒவ்வொரு கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி அவன் வந்து போட்டிருக்கான். ஸோ அப்போ அவனே வந்து ரெடி பண்ணி தான் வந்து இந்த மாதிரி வந்து போடுறாங்க. ஸோ அதனால கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்பி வந்து தயவு செஞ்சு இனிமேல் வந்து நீங்களுமே ஆன்லைனில் ஏமாந்து போகாதீங்க. ஸோ நான் மட்டும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, ஸோ அவங்களுமே ஆன்லைனில் சாரீ வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் போட்டு அவங்களுக்கு கொரியர்லாம் வந்துருச்சு. ஸோ ஆர்டர் போட்டு 5 days ஆச்சு, அவங்களும் வந்து பே பண்ணிட்டாங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையவே கிடையாது. ஸோ டைரெக்டாக நீங்கள் பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் பே பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு 5 days கழிச்சு கொரியர் வந்திருக்கு. ஆக்சுவலி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் எம்டி கவரும் உள்ளே ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர் வந்து துணியை தூக்கி வச்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அவங்கள வந்து திருப்பி காண்டாக்ட் பண்ணுறதுக்காண்டி கால் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஆனால் எந்த ஒரு இதுவுமே வந்து கிடையாது. ப்ராப்பராக மெசேஜுக்கு எதுவுமே ரிப்ளையும் கிடையாது, ஒன்றுமே வந்து கிடையவே கிடையாது. அண்ட் தென் கடைசியில் பார்த்தா அவங்களுடைய அவங்க கால் பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பிளாக் பண்ணிட்டாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் நானுமே அவனோட ஐடியில் போய் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மெசேஜ் பண்ணலான்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தா அதில் வந்து என்னால் மெசேஜே பண்ண முடியல. இதே முன்னாடி வந்து என்னால் மெசேஜ் பண்ண முடிஞ்சு, அதாவது உங்களுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னா என்னால் கேட்க முடிஞ்சிச்சு. அப்போ அவன் என்னை வந்து பிளாக் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி தான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்கல்ல, அவங்களுமே வந்து அவங்களோட காண்டாக்ட் பண்ண முடியல, கீழே போய் மெசேஜில் போய் கமெண்ட் பண்ணவும் முடியல. ஸோ அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் சாரீஸ்லாம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, நிறைய பேர் ட்ரஸ்டடாக கொடுக்குறாங்க, பட் நிறைய பேர் வந்து நல்லா ஏமாத்துறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்து போகாதீங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி சீட் பண்ணுறவங்களாம் அந்த இவங்க இப்போ சீட் பண்ணியிருக்காங்களே அவங்கள எப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள். அவங்கள நம்ம எப்படி வந்து நம்மளுடைய அமௌண்ட் வந்து திருப்பி வாங்குறதுங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து 2500 நான் வந்து சாரிக்கு வந்து பே பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் ஒரு ஆளே 2500 நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரே நாளில் அவன் எப்படி அசால்ட்டாக ஏமாற்றி அமௌண்ட்டை வந்து வாங்குறாங்கங்கிறத வந்து பாருங்க. ஸோ நீங்களுமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ கரெக்டான ப்ராப்பராக வந்து அவங்க ஷாப் வந்து ரன் பண்ணுறாங்களா, அதுக்குள்ள அட்ரஸ் இருக்கா, அந்த நம்பர் இருக்கா, அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லாருமே 420 பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டேன், நிறைய பேர் வந்து ட்ரஸ்டடாகவும் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அவேர்னஸாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்ச வரைக்கும் நேரடியாகவே பார்த்து நல்ல சாரீஸாக நீங்களே வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை மாதிரி நிறைய பேர் ஏமாந்து போகக்கூடாது அப்படிங்கிறத நினைக்கிறேன். தேங்க்யூ, பாபாய், ஹாவ் எ நைஸ் டே. Thank you so much. Bye-bye.